சேஷு சாருடைய மரணம் அப்படிங்கிறது திரைத்துறைக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா ஒரு பெரிய இழப்பு தான். இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கோம். ஸோ சின்ன நடிகர்கள்லேருந்து பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த ஏரியா மக்கள் ப்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அவர் அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈடுபடவே முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஹியூமர் கொண்ட ஒரு மனுஷன். ரொம்ப பாடி லாங்குவேஜ் ஸ்லாப்ஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். ஒரு சுருளிராஜன் அந்த மீட்டரில் பண்ண வேண்டிய ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ். எனக்கு பேச வார்த்தையே வரல, ஏன்னா அவர் அந்த கோணத்தில் என்னால் பார்க்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு பெரிய நடிகரை வந்து நம்ம இழந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம். வடக்கப்பட்டி ராமசாமியில் அவருடைய நடிப்புங்கிறது முக்கியமாக படம் ஹிட் ஆனதை தாண்டி அவரோட நடிப்பு பயங்கரமாக பேசப்பட்டது. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவரோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட மொமெண்ட்ஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, அவர் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 60 வயசுன்றது யாருக்குமே தெரியும். எங்களுக்கு நாங்களே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மாட்டது என்ன வயசுங்க போது 60 சொன்னால் நாங்கள் ஒரு 45-50 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். அவர் அவ்வளோ ரிஹர்ஸ் பண்ணி மூச்சை பிடிச்சி கிட்டத்தட்ட நான் என்ன ஃபுல் ரிஹர்ஸ் ஆடி முடிச்சோடனே திருப்பி ஒரு 1 மோர் திருப்பி ஒரு 1 மோர் இப்படிலாம் போக போக அவர் வந்து அந்த எனர்ஜி சுத்தமாக கம்மியே ஆகாமல் பண்ணிட்டு இருந்தார். அண்டு அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, என் நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மாசாணியம்மன் கோயிலேருந்து ஒரு மாலை எடுத்துகிட்டு வந்து உண்மையாகவே பூசாரியாக மாறி அந்த கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டு ஒரு மாதிரி படம் வந்து நடுவில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நிற்கிற மாதிரி போச்சு டியூ டு நேச்சுரல் கலாமிட்டி டிசாஸ்டர்னால. அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டி, ஸோ லிட் இப்போ கூட வீடியோ நான் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் ப்ரே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப பை ஹார்ட் வந்து வெரி ஜென்யூன், வெரி குட் பர்சன். அவரோட மெமரிஸ் 1000 மெமரிஸ் இருக்கலாம், பட் பர்டிகுலராக சொல்ல போனால் எனக்கு அந்த ஹி ட்ரெயின்ட் அந்த ரிகர்ஸ் பண்ண விதங்கள், அவர் உடம்ப வருத்திட்டு ரிகர்ஸ் பண்ணது. நான் சொன்னேன் இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் ஸ்டெப்பு மாதிரி ஒன்று போடணுண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது வந்து அந்த கால் வழுக்குது அவருக்கு, இருந்தாலும் அதை பண்ணி வியாதி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிடிப்புள்ள ஒரு மனிதன். ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கறத தாண்டி இயல்பா அவர் கூட பழகும் போது எப்படி, அவர் வந்து மத்தவங்களோட பழகிறதுங்கிறது எப்படி இருக்கும்? எப்போதும் பண்ற மாதிரி காமெடியா பேசி? இல்ல, ஆக்சுவலா ரியல் டைம்ல ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன். சீரியஸான பர்சன் மீன்ஸ் என்னன்னா, ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு ஆள் அவர். இப்போ இந்த ஏரியா மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த வெள்ளம் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக இங்கே தண்ணி நின்னும் போது போட் சர்வீஸ்லாம் விட்டு அரிசி கிரிசிலாம் அதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி மனுஷன் எமோஷ்னலாக அவனுக்கு பேர் வழி. ஆக்சுவலாக அவர் ரீசெண்டாக கூட அவர் ரொம்ப அவரோட ஒரு மாடு இறந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதாரு. ரொம்ப மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்துலேருந்து வந்த ஒரு மனுஷன், ரொம்ப யதார்த்தமான ரொம்ப என்ன சொல்றது எமோஷ்னலான பர்சன். கம்ப்ளீட்டாக அது அப்படியே ஆப்போசிட் அவர் பேர்.